மனுஷங்க தெரிஞ்சுக்க முடியாத பல ரகசியங்களை கொண்டதுங்க விண்வெளி. பார்க்குற யாருக்குமே ஆச்சரியப்பட வைக்கிறதுங்க இந்த வானம். பகல்ல தெரிகிற பஞ்சு போன்ற மேகங்கள், இரவுல தெரிகிற கண் சிமிட்டம் விண்மீன்கள், நிலவு, இது எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? வானத்தை அண்ணாந்து பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே அந்த வானத்துல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். சொல்வனம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல விண்வெளியை பத்தின சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போய் அதை பத்தி மேலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்வனம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும், சொல்வனம் சேனலுக்கு முதன்முறையா வருகை தந்திருக்கிறவங்களும் மறக்காம சொல்வனம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை கோடி நட்சத்திரங்கள், விண்கற்கள், கிரகங்கள் எல்லாம் இருந்தாலும் விண்வெளி எப்பவுமே அமைதியாவே தாங்க இருக்கும். விண்வெளியில போய் நம்ம எவ்வளவு சத்தம் போட்டாலும் யாராலையுமே அந்த சவுண்ட கேட்கவே முடியாது. ஆனா நீங்க பெரும்பாலும் ஆங்கில படத்துல பாத்தீங்கன்னா விண்வெளியில நடக்கிற யுத்தங்கள்ல விண்கற்கள் உடையற மாதிரியும் விண்கலங்கள் உடையற மாதிரியும் சத்தங்கள் எல்லாம் நம்மளால கேட்க முடியற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? அது உண்மை கிடையாது. நம்ம பேசுற சத்தம், அந்த ஒளி ஊடுருவ ஏதாவது ஒரு ஊடகம் வேணும். நம்ம பூமின்ற வளிமண்டலத்துல காற்று இருக்கிறதுனால அத ஒரு ஊடகமா பயன்படுத்தி ஒளி பயணப்படுது. ஆனா விண்வெளியில பாத்தீங்கன்னா காற்று மாதிரி ஊடகம் எதுவுமே இல்லாத காரணத்தினால விண்வெளியில நம்ம எவ்வளவு சத்தம் போட்டாலும் அது கேட்கவே கேட்காது. இதே போலதான் விண்வெளி இருட்டா தெரியறதுக்கான காரணமும். ஒளி ஊடுருவ ஒரு ஊடகம் தேவைப்படுற மாதிரி ஒளி ஊடுருவவும், அதாவது லைட் டிராவல் பண்ணவும் ஒரு ஊடகம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம பாக்குற எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா ஒளி அது மேல பட்டு சிதறல் அடையறதுனால நம்மளுடைய கண்ணுக்கு அதோடைய உருவம் தெரியுது. ஆனா விண்வெளியில சூரியனை விட பிரகாசமான கோடிக்கணக்கான விண்மீன்கள் இருந்தாலும் அந்த ஒளி பட்டு சிதறல் அடைய எந்த பொருளுமே விண்வெளியில இல்லாததுனால விண்வெளி எப்பவுமே இருட்டா தெரியும். நம்ம பாக்குற மாதிரி நட்சத்திரங்கள் மின்னுமா? அதே மாதிரி நட்சத்திரங்களுடைய வடிவம் ஐந்து முனை வடிவிலோ இல்ல அறுமுனை வடிவிலோ இருக்குமா என்ன? நட்சத்திரங்கள் எல்லாம் மிக வெப்பமான காற்றால் ஆனவை. அது ஒரு கோள வடிவுல இருக்கோங்க. அதுக்குள்ள இருக்கும் வெப்ப காற்று பாத்தீங்கன்னா தொடர்ந்து வினை புரிஞ்சுட்டே இருக்கிறதுனால நெருப்பு கோலமா தான் அது இருக்கும். அதோட ஒளி பூமியோட பரப்ப அடையறப்போ பாத்தீங்கன்னா பூமி மேல இருக்க வளிமண்டலத்துல பட்டு ஒளி சிதறல் காரணமா அந்த நட்சத்திரம் வடிவமாகவும் மின்னுற மாதிரியும் நம்ம கண்ணுக்கு தெரியும். விண்வெளியில இருக்க எல்லா பொருளுமே சுழலும் இல்லையா? பூமி சுழலும், அதே போல சூரியனும் சுழலுமா என்ன? ஆமாங்க, சூரியனும் சுழலும். சூரியன் பாத்தீங்கன்னா மொத்தமாவே காற்றாலான ஒரு கோள வடிவம். அதுக்கு மத்த கோள்களை போல திடமான வடிவம் கிடையாது. அதனால அதோடைய சுழற்சி நமக்கு தெரியறது கிடையாது. சூரியன் அப்படின்றது அதிகமான வெப்ப காற்று நிறைஞ்ச ஒரு கோள வடிவம் இல்லையா? சூரியனுடைய பூமத்திய ரேகையில வேகமாகவும் துருவ பகுதிகளில் பாத்தீங்கன்னா மெல்லமாகவும் சுழலும். அதாவது சூரியனோட மத்தியில இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு முறை சுழல்றதுக்கு 25 நாட்கள் எடுத்துக்கிட்டா சூரியனுடைய துருவ பகுதிகள் ஒரு முறை சுழல்வதுக்கு 35 நாட்கள் எடுத்து. நாம இரவு நேரத்துல ஒரு இடத்துல பாக்குற நட்சத்திரங்கள் மறுநாள் இரவும் அதே இடத்துல இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே இடத்துலதான் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம பூமி எப்படி தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்குதோ அதே போல நட்சத்திரங்களும் தொடர்ந்து நகர்ந்துகிட்டே தாங்க இருக்குது. ஆனா பல கோடிக்கணக்கான மைல்களுக்கு அவால இருக்கிறதுனால அதோடைய நகர்வு பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா நடக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு சாலையில கார்ல வேகமா போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சாலையோரத்துல இருக்கிற மின் கம்பங்கள் பாத்தீங்கன்னா வேக வேகமா நகர்ந்து போற மாதிரி தெரியும். ஆனா அதுவே ரொம்ப தூரத்துல இருக்கிற மலைகள் பாத்தீங்கன்னா மிகவும் மெதுவா நகர்ற மாதிரி தெரியும். அதே போலதான் நட்சத்திரங்களுக்கும். ஆனா நட்சத்திரங்கள் அந்த மலைகளை விட பல கோடிக்கணக்கான மைல்கள் தூரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நட்சத்திரங்கள் அந்த மலைகளை விட அளவுல ரொம்ப ரொம்ப பெருசாவும் இருக்கு. அதனால அது நகர்றது ரொம்ப ரொம்ப மெதுவான நகர்வாதான் நமக்கு தெரியும். அதனாலதான் ஒரு இடத்துல பாக்குற அந்த நட்சத்திரங்கள் மறுநாளும் அதே இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இந்த மாதிரி இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை ஆங்கிலத்துல கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அதே இடத்துல இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல இருந்திருக்காது. நம்ம கண்ணுக்கான எப்படி தெரியுது? ஏன்னா நட்சத்திரத்துல இருந்து வர அந்த ஒளி இந்த பூமியை வந்து அடையறதுக்கு பல கோடிக்கணக்கான வருடங்கள் ஆகலாம். அதனால இன்னைக்கு நம்ம வானத்துல பாக்குற அந்த நட்சத்திரம் அதே இடத்துல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஆனா நம்ம கண்ணுக்கு அது அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது.
வியாழன் சனி போன்ற கிரகங்கள்ல வைரமழை பொழியுமாமே. ஏன்னா அங்க வளிமண்டலத்துல நிறைய மீத்தேன் வாயுக்கள் இருக்கு. அங்க மணிக்கு 5400 மைல் வேகத்துல சூறாவளி காற்றும் வீசும். இந்த காரணத்தினால அங்க வளிமண்டலத்துல இருக்கிற ஹைட்ரஜன், ஹீலியம், அமோனியா போன்ற வாயுக்கள் தடித்த மேகங்களா மாறி ஈயத்தை உருக்குற அளவுக்கு மின்னல் விடும். இது போன்ற காரணங்கள்ல அங்க இருக்கிற கார்பன் நிறைந்த மீத்தேன் வாயு கிராஃபைட்டா மாறும். வெப்பமும் அழுத்தமும் அதிகரிக்க அதிகரிக்க வைரமா மாற்றப்பட்டு வைரமழை அங்க பொழியும். ஆனா நம்ம பூமிய போல அங்க தரை எதுவும் இல்லாததுனால அந்த வைரங்கள் எல்லாம் வியாழன் கிரகத்தையோ சனி கிரகத்தையோ நோக்கி விழறதுக்குள்ளேயே அதெல்லாம் உருக்கி திரவ வடிவுல மாறி அந்த கிரகங்களுடைய மைய பகுதிக்கு போயிடும். இந்த மாதிரி அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கிற விண்வெளிக்கு நீங்க சுற்றுலா பயணம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னு கேக்குறதுக்கு விர்ஜின் கேலக்டிக் அப்படின்ற அமெரிக்காவை சார்ந்த தனியார் நிறுவனம் விண்வெளி சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணி தராங்கங்க. விண்வெளி சுற்றுலா போகணும்னு நீங்க ஆசைப்பட்டு அதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுமா? ஒரு டிக்கெட்டுக்கு சுமார் 450,000 அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் தான் ஆகும். அதாவது நம்ம நாட்டு பணம் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சுமார் 3 கோடி ரூபாய். வானத்துல இருந்து நீங்க பூமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 3 கோடி ரூபாய் பெரிய தொகை இல்ல இல்லையா? இந்த விண்வெளி சுற்றுலா பயணம் பண்ணவே 600க்கும் மேற்பட்ட அல்ட்ரா ரிச்னு சொல்லப்படுற மிக சக்தி வாய்ந்த பணக்காரர்கள் முன்பதிவு பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம பிளைட் புடிச்சு மற்ற நாடுகளுக்கு போற மாதிரி கூடிய விரைவில் இந்த விர்ஜின் கேலக்டிக் மாதிரியான தனியார் நிறுவனங்களுடைய ஸ்பேஸ் பிளைட்டும் புடிச்சு விண்வெளிக்கும் சுற்றுலா போயிட்டு வர காலம் கூடிய சீக்கிரத்துல நிகழும். இனி வருங்கால தலைமுறையினருக்கு வான் ஊர்தியில போற மாதிரி விண் ஊர்தியில போறதையும் ஒரு சுலபமான விஷயமா மாறிடும் இல்லையா? சின்ன சின்ன சொற்கள் தான் சொல்வனமாகுது, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கருத்துரை பகுதியிலையும் தெரியப்படுத்துங்க. இந்த விண்வெளி பத்தின பதிவை உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. முதன் முறையா சொல்வனம் சேனலுக்கு வருகை தந்திருக்கிறவங்களும் இதுவரைக்கும் சொல்வனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சொல்வனம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்புல உங்களை சந்திக்க வர நன்றி, வணக்கம்.